வணக்கம் நண்பர்களே, இன்ஜினியரிங் பிசிக்ஸ் PH8151 ஆன்லைன் வகுப்பிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். கடந்த வகுப்பில் நம்ம இரண்டாவது யூனிட் லேசர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அதில் மூணு டைப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் ஆட்டமில் நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பேசினோம். அதாவது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இந்த மூணு ப்ராசஸ் பற்றி பேசணும். அந்த மூணு ப்ராசஸ்க்கான ரேட் ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். இப்போ இந்த வீடியோ வகுப்பில் நம்ம பார்க்க போகிறது ஒரு முக்கியமான கான்செப்ட், தியரட்டிக்கல் கான்செப்ட். ஸோ இதில் ஒரு டெரிவேஷன் வரப்போகுது. அந்த மூணு ப்ராசஸை பேஸ் பண்ணி வாங்க அந்த டெரிவேஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாபிக்கோட பேர் வந்துட்டு ரிலேஷன் between Einstein's coefficients. இதுல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, stimulated absorption அப்போ ஒரு proportionality constant நம்ம சொன்னோம் B12 சொல்லி. அதே மாதிரி spontaneous emission அப்போ ஒரு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் A21 சொன்னோம். அண்ட் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கு ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் B21 சொன்னோம். ஸோ இந்த மூணு கான்ஸ்டன்ட் B12, A21, B21 இதெல்லாம் பேர் வந்துட்டு ஐன்ஸ்டைன்ஸ் கோஃபிஷியன்ட் அப்படின்னு இதுக்கு பேர். இந்த ஐன்ஸ்டைன் கோஃபிஷியன்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றின ஒரு தியரட்டிக்கல் டெரிவேஷன் தான் இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம அந்த மூணு ரேட் ஈக்குவேஷனையும் எழுதிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரேட் ஈக்குவேஷன், ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன். சோ இது எப்படி வரும் அப்படின்னா, டி மைனஸ் DN1 பை டிடி விச் இஸ் ஈக்வல் டு B12 ரோ நியூ N1 வரும். இது ஈக்குவேஷன் 1 வச்சுக்கலாம். ஸோ இந்த ரேட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா, டிஎன் பை டிடி அப்படிங்கிறது ரேட் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட், ஆர் ரேட் ஆஃப் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான் ஃப்ரம் கிரவுண்ட் ஸ்டேட் டு எக்ஸைட்டட் ஸ்டேட் பை அப்சார்பிங் அன் எக்ஸ்டர்னல் இன்சிடென்ட் ஃபோட்டான். ஸோ இந்த கேஸில் நமக்கு ஒரு கிரவுண்ட் ஸ்டேட் E1 இருக்கு, எக்ஸைட்டட் ஸ்டேட் E2 இருக்கு. வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஃபோட்டான், இன்சிடென்ட் ஃபோட்டான், அதனுடைய எனர்ஜி E எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னாக்க, ஸோ இந்த எனர்ஜி E அப்படிங்கிறது E2 மைனஸ் E1, அதாவது இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கும் கிரவுண்ட் ஸ்டேட்க்கும் இருக்கக்கூடிய எனர்ஜி டிஃபரன்ஸ், அந்த அளவு இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான் P. அது வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானை ஹிட் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட் போகும். ஸோ இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் ஒரு யூனிட் வால்யூம்ல, யூனிட் டைம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரான் எவ்வளவு மேல போகுது அப்படிங்கறதா வந்துட்டு இந்த ரேட் ஈக்குவேஷன், ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் பெர் யூனிட் டைம் பெர் யூனிட் வால்யூம், அதான் இந்த ஈக்குவேஷன். இங்க மைனஸ் சிம்பிள் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஸ்டேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் வென் டைம் கோஸ் டிக்ரீஸ் ஆகிட்டே போகுது அப்படிங்கறத சொல்லுது. B12 proportionality constant, rho v அப்படிங்கிறது இங்க வந்து இன்சிடென்ட் போட்டானோட டென்சிட்டி, N1 அப்படிங்கிறது கிரவுண்ட் ஸ்டேட் பாப்புலேஷன். அடுத்த ரேட் ஈக்குவேஷன், ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷன். ஸோ இந்த மாதிரி கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எலக்ட்ரான்ஸ் எக்ஸைட் ஆகி எக்ஸைட்டட் ஸ்டேட் போன பிறகு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல பாப்புலேஷன் அதிகமாயிடும், ரைட். ஸோ இங்கே கிரவுண்ட் ஸ்டேட் பாப்புலேஷன் N1 பிகினிங்கில், எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் எதுவும் கிடையாது. ஸோ இந்த ப்ராசஸ் நடக்கும்போது எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் பாப்புலேஷன் ஒரு பாப்புலேஷன் இருக்கு இனிஷியலாக, அதை நம்ம N2 சொல்கிறோம். எக்ஸைட்டட் ஸ்டேட் எனர்ஜி லெவலில் E2 சொல்கிறோம், கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி லெவலில் E1 சொல்கிறோம். இப்போ இந்த எக்ஸைட்டட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் அங்கேயே தங்கிறாரு. ஏன்னா எலக்ட்ரானோட டெண்டன்சி எப்படி அப்படின்னா, அது லோயஸ்ட் எனர்ஜி ஸ்டேட்டுக்கு தான் வர ட்ரை பண்ணும்.
சோ நம்ம ஒரு ஃபோட்டான வச்சு பம்பார்ட் பண்ணி எக்ஸைட் பண்ணி அந்த எலக்ட்ரான அதனுடைய இடத்துல இருந்து வேற ஒரு ஆர்பிட்டல் அதுக்கு நெக்ஸ்ட் ஆர்பிட்டல கொண்டு போய் வச்சிருக்கோம். இந்த ஆர்பிட்டல்ல இந்த எலக்ட்ரான் ரொம்ப நேரம் இருக்காது. சோ ரஃப்லி 10⁻⁸ செகண்ட் அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவு டைம் ஆயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த எக்ஸைட்டட் செல் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி வரும்போது இது கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் செல் போகும்போது ஒரு போட்டான் அப்சர்வ் பண்ணுச்சு இல்லைங்களா, அந்த போட்டானை எமிட் பண்ணிடும். அப்படி எமிட் ஆகிற போட்டான் என்ன எனர்ஜி இருக்குன்னா, ஸோ அந்த போட்டானுக்கான எனர்ஜி அகெயின் இந்த ரெண்டு எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இருக்கும். அதாவது E2 - E1 அந்த டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய எனர்ஜியில் வந்துட்டு இந்த போட்டான் வந்து எமிட் ஆகும். ஸோ இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் ரேட் ஆஃப் ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்குரியது -dN2/dt. ஸ்பான்டேனியஸ் அப்படிங்கிறதுனால SP அப்படின்னு எழுதிக்கிறோம், which is equal to A21N2. ஸோ இங்க A21 அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட், N2 அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய. அடுத்ததா மூணாவது ரேட், ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். என்ன சொன்னோம் அப்படின்னா, எக்ஸைட்டட் செட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் 10⁻⁸ செகண்ட் வரைக்கும் எக்ஸைட்டட் செட்ல இருந்துட்டு அதுக்கப்புறம் அது கிரவுண்ட் ஸ்டேட் வரும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது எதுக்கு 10⁻⁸ செகண்ட் வரைக்கும் அங்கே விட்டு போனேன், ஸோ தட் நம்ம என்ன பண்றோம், சப்போஸ் இங்க இருக்கக்கூடிய எக்ஸைட்டட் செட் இருக்கக்கூடிய எலக்ட்ரான் பாப்புலேஷன் N2 எலக்ட்ரானை 10⁻⁸ செகண்ட்க்கு முன்னாடியே நம்ம ஒரு ஃபோட்டான் வச்சு பம்பர் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். செகண்ட் இந்த ஃபோட்டான்கான எனர்ஜி E, அது வந்துட்டு E2 - E1, இந்த ரெண்டு லெவலுக்கும் இடத்துல இருக்கிற டிஃப்ரென்ஸ் எனர்ஜி தான். அவ்வளோ இருக்கக்கூடிய எனர்ஜி இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டான் சப்ளை பண்ணோம்னா இந்த ஃபோட்டான் இந்த எலக்ட்ரான் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அடுத்த ஸ்டேட்டுக்கு போகும். ஆனால் அடுத்த ஸ்டேட் போகிறது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 2 level எனர்ஜி ஸ்டேட் தான் இங்கே கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 3rd level இல்லை அப்படின்னா இது கீழே வரும், கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும். அப்படி வரும்போது இது என்ன பண்ணும், இந்த ப்ராசஸில் அப்சர்வ் பண்ணிச்சு பார்த்தீங்களா அந்த ஃபோட்டான், பிறகு இது ஏற்கனவே எக்ஸைட்டட் செட் போகும்போது ஒரு ஃபோட்டான் அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஃபோட்டான், அந்த ரெண்டு ஃபோட்டானையும் எமிட் பண்ணும். ஸோ இந்த ரெண்டு ஃபோட்டானையும் எமிட் பண்ணிட்டு இது கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஸோ இப்படி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இதுக்கான ரேட் ஈக்குவேஷன் அதாவது ரேட் ஆஃப் ஸ்டிமுலேட்டட் எமிஷன் பர் யூனிட் வால்யூம் பர் யூனிட் டைம் எழுதுறோம்னா -dN2/dt. ST அப்படின்னு பிராக்கெட்ல போட்டிருக்கோம், இது ஸ்டிமுலேட்டட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக. V21 ρν N2. ஸோ இந்த ஈக்குவேஷன் 2, இந்த ஈக்குவேஷன் 3. இப்போ இங்க செகண்ட் கேஸ்ல ஸ்பான்டேனியஸ் எமிஷன் அப்போ எலக்ட்ரான் டிரான்சிஷன் ஃப்ரம் எக்ஸைட்டட் ஸ்டேட் இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சு. ஸோ அந்த எக்ஸைட்டட் ஸ்டேட் பாப்புலேஷனை பொறுத்து மட்டும்தான் இருக்கும். ஸ்டிமுலேட்டட் எமிஷன்ல நமக்கு ஒரு இன்சிடென்ட் ஃபோட்டான் வெளியே இருந்து போய் எக்ஸைட்டட் ஸ்டேட் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஹிட் பண்ணுது. ஸோ அதனால இந்த ரேட் ஆஃப் எமிஷன் வந்துட்டு இங்கிருந்து போகக்கூடிய இன்சிடென்ட் ஃபோட்டானுடைய டென்சிட்டி பிளஸ் பாப்புலேஷன் ஆஃப் எக்ஸைட்டட் ஸ்டேட் அது ரெண்டை பொறுத்து இருக்கும். இங்க B21 அப்படிங்கிறது ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இந்த மூணு ஈக்குவேஷன் இப்ப நம்ம வச்சுக்கிட்டோம். அட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட் அதாவது சமநிலையில் இருக்கும்போது, சமநிலை அப்படின்னு என்னன்னா கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கும்போது அதே சமயத்தில் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு எலக்ட்ரான் வந்துகிட்டு இருக்கும். அதாவது இந்த மூணு ப்ராசஸும் தனித்தனியா நடக்குது, இந்த மூணு ப்ராசஸும் ஒரே நேரத்தில் நடக்கும். ஸோ அப்படின்னா த மொமெண்ட் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் எலக்ட்ரான் போயிட்டு இருக்கு அதே சமயத்தில் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கும் எலக்ட்ரான் வந்துட்டு இருக்கும். கீழே இருந்து மேலே போறது ஒரே மெத்தட்ல, ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் மட்டும்தான். மேலே இருந்து கீழே வருது ரெண்டு மெத்தட், ஒன்னு ஸ்பான்டேனியஸ் எமிஷன் இன்னொன்னு ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இந்த ரெண்டு மெத்தட்ல கீழே வந்துகிட்டு இருக்கும். ஸோ தட் கிரவுண்ட்ல இருந்து மேலே போறது எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து கிரவுண்ட் ஸ்டேட் வருது, இந்த ரெண்டு ப்ராசஸும் ஈக்குவலா நடந்துச்சு அப்படின்னா சமநிலையில் இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் கண்டினியூஸா போயிட்டு இருக்கும், அதை ஈக்விலிபிரியம் அப்படின்னு சொல்றோம். அந்த ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல என்ன இருக்கும், அட் ஈக்விலிபிரியம் ஸ்டேட்ல
absorption is equal to emission. So that at equilibrium state absorption is equal to emission. So we will see absorption அப்படிங்கிறது நமக்கு ஒரே process தான், right? That is stimulated absorption. Absorption நமக்கு ஒரே method தான் இருக்கு, stimulated absorption. ஆனா emission அப்படிங்கிறது ரெண்டு இருக்குது. So emission ல spontaneous emission இருக்கு, இன்னொன்னு stimulated emission இருக்கு. So at equilibrium ல stimulated absorption is equal to spontaneous plus stimulated emissions. So இந்த ரெட் equation வந்துட்டு இங்க substitute பண்ணோம்னா B12 rho nu N1 is equal to A21 N2 plus B21 rho nu N2. இப்போ இதுல 1 2 2 1 2 1 இதெல்லாம் பாத்தீங்க வெச்சுக்கோங்களே, ஒரு விஷயம் உங்களுக்கு புரியும். கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட் போச்சு அப்படினா 1 2 2 இங்க பாருங்க, எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வந்துச்சுனா 2 2 1 அதே மாதிரி தான் இங்கேயும். எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட் வந்துச்சுனா 2 2 1 சோ 1 2 2 1 அதுல இருந்தே வந்துட்டு அந்த கான்ஸ்டன்ட் எந்த ட்ரான்சிஷன ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம எப்படி ரிலேட் பண்ண போறோம் அப்படினா, A21 N1 விட்டுட்டு அடுத்த டம் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வாங்க. சோ B12 ρ nu N1 minus B21 ρ nu N2 is equal to A21 N2. இந்த டம்ல ρ nu காமனா இருக்கு, சோ அதை வெளிய எடுத்துறலாம். சோ ρ nu காமன் எடுத்துட்டோம்னா B12 N1 minus B21 N2 is equal to A21 N2. So rho nu க்கு ஈக்குவேஷன் மாத்தி எழுதணும்னா A21 N2 divided by B12 N1 minus B21 N2 எப்படி வரும். இப்போ போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ரெண்டையும் B21 N2 ஆல டிவைட் பண்ணா, சோ டிவைட் B21 N2. சோ என்ன ஆகும் அப்படினாக்க, ரோ நியூ இஸ் ஈக்குவல் டு A21 N2 டிவைடட் பை B21 N2 whole divided by B12 N1 by B21 N2 minus B21 N2 by B21 N2. அதாவது இந்த ஈக்குவேஷன்ல நியூமரேட்டரையும் B21 N2 ஆல டிவைட் பண்றோம், டினாமினேட்டரையும் B21 N2 ஆல டிவைட் பண்றோம். சோ நியூமரேட்டர் டிவைட் பண்ணா A21 N2 டிவைடட் பை B21 N2 னு வரும், டினாமினேட்டர்ல ஹோல் டிவைடட் பை B21 N2 னு இருக்கும். அத பிரிச்சு எழுதும்போது இந்த பக்கத்துக்கும் தனியா டிவிஷன் போடலாம், இந்த பக்கத்துக்கு தனியா டிவிஷன் போடலாம். சோ அத இங்க போட்டுறோம் B12 N1 டிவைடட் பை B21 N2 minus B21 N2 டிவைடட் பை minus B21 N2. என்ன ஆகும், இங்க இந்த ரெண்டு டம்மே கேன்சல் ஆகி ஒன்னு வந்துடும். இங்க பாத்தீங்கன்னா N2 மட்டும் கேன்சல் ஆகும். சோ பேலன்ஸ் என்ன இருக்கும், ρ nu which is equal to A21 divided by B21 இது காமனா இருக்கும், 1 over V 1 2 by
B21 multiplied by N1 by N2 minus 1. So this is equation 5. இதில் A21, B21, B12 இதல்லாம் வந்துட்டு Einstein's coefficients. N1, N2 அப்படிங்கிறது population at ground state, population at excited state. Population at ground state N1, population at excited state N2. Rho nu அப்படிங்கிறது density of the photons that is coming to incident on either ground state electron or excited state electron. அதாவது வெளியிருந்து வந்து ground stateலியோ அல்லது excited state electronலியோ hit பண்றதுக்கு வரக்கூடிய photons உடைய density தான் வந்து. இப்போ statistics subjectல இருந்து conceptல இருந்து நம்ம இந்த population காண expression எடுக்கலாம். அதாவது Boltzmann distributionல from statistics Boltzmann distributionல ஒன்னு இருக்கு. இந்த லா என்ன சொல்லுது அப்படினா, ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஆர்பிட்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் அட் அ பர்டிகுலர் டெம்பரேச்சர் என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்லுது. அந்த எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா, அக்கார்டிங் டு போல்ட்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன் லா, சோ ith எனர்ஜி ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பாப்புலேஷன் ni which is equal to n0 e power minus E I divided by KT அப்படின் சொல்லு ரைட்டுங்களா. அதாவது E I th state, அதாவது I th energy stateல இருக்குக்குடிய electron population அது ni, அது எப்படி எழுதுகிறானா, n0 multiplied by exponential over minus E I by KT. T அப்படிகிறது the temperature at which this population is estimated. So, ni அப்படிங்கிறது ith energy state வட population. n0 அப்படிங்கிறது இது population at temperature T. இந்த temperatureல என்ன population இருக்கு அப்படின் சொல்லு. அதுவே n0 அப்படிங்கிறது the same stateல population at absolute temperature. So n0 இருக்கிறது absolute temperatureல என்ன population இருந்துச்சு அப்படிங்கிறது. K அப்படிங்கிறது Boltzmann constant, T இங்கிறது temperature. இப்போ இது general equation. இந்த general equationல இருந்து நமக்கு ground state population N1, excited state population N2 அதுருந்துக்கான expression கண்டுபிடிக்கலாம். So, N1 அப்படினா, this is N1, I equal to 1 போடுனோ, N0 e power minus E1 by KT வரும். இதுவே excited stateகள் நும்னா, N2, N0 வரும் இங்க minus e power minus E2 by KT வரும். So, இது equation number 6, இது 7 வைச்சிருதா, நமக்கு என்ன தேவையது, இரண்டுக்கு மன ரேசியும் தேவை. N1 by N2 தேவை. So, N1 by N2 வேணும்னா, இந்த இரண்டு equationயை divide பண்ணணும், N0 e power minus E1 by KT யும், N0 e power minus E2 by KT யும் divide பண்ணணா, N0 cancel ஏடும், e power minus E2 by KT மேல வரும், அப்பி வரும்போது, என்ன வாக்கும், e power minus e by kt multiplied by e power, so this is e1, e power plus
E2 by KT1. So, N1 by N2 என்ன வருக்கும்? E power E2 minus E1 divided by KT. But, இங்க, the energy difference between excited state to ground state, அது வந்துட்டு, E2 minus E1 that is equal to E, இந்த Eலதான் வந்துட்டு, இந்த energy தான் நமக்கான incoming photon energy இருக்கும் சொல்டு. But, இந்த photon கான் energy, according to quantum mechanics, நம் எப்படி எடுதுலான்னா, E is equal to H nu நில்லாம். இங்க H அப்பிங்கிருது Planck's constant. நியும் உப்படியிருது frequency of the photon. So, E equal to H nu அப்படியிருதான் வந்துட்டு energy of the photon. அதுதான் வந்துட்டு இங்க வந்துட்டு இந்த energy என்ன வாருக்குதுனா, இரண்டு stateக்கும் எடையில்லுக்குடி energy, that is E2 minus E1. So, this is E2 minus E1. So, E2 minus E1 அப்படியிருதான் energy of the photon, but energy of the photon இக்கு quantum mechanics படி H nu நில்லாம். So, that H nu equal to E2 minus E1. So, E2 minus E1 இப்புதலா, H nu அப்படின் சொல்டு இந்த equation substitute பண்ணலாம். So, that இந்த equation என்ன வருடுனா, E power H nu by KT அப்படின் வரும். So, this is equation 8. So, N1 by N2 equal to E power H nu by KT அப்படிங்கள் அந்த relation எடுத்து வந்து, நம்ம இங்க substitute பண்ணலாம். So, equation number 8 கொண்ணந்து equation number 5ல substitute பண்ணும்னா, நமக்கு rho v கண்ண expression கடைக்கும். rho nu which is equal to A21 by B21 1 over B12 divided by B21 then E power H nu by KT minus 1. So, எப்படி equation வருது? This is equation number 9. இப்போ, quantum mechanicsல ஒரு concept இருக்கு. அதாவது, block body radiation. அப்படின் ஒரு concept இருக்கு. இது சொன்ன வரு, Max Planck. So, என்ன சொல்லார்னா, ஒரு block body எடுத்துக்குதாரு, it's like a box, அப்படின் வச்சுக்கிட்டீங்கனா, it's a block body, it's an ideal block body, இதிலருந்து, photons emitாகும், light emitாகும், light வந்து எல்லா frequencyலியம், எல்லா wavelengthலியம் emitாகும், அப்படி எல்லா wavelengthலியம் emitாகக்குடிய, அந்த photon, right, photon at different wavelengthல emitாக கூடியது, அதுக்கான expression ஒன்று derive பண்ணாரு, அதுக்கு பேர் வந்துட்டு, Einstein's block body radiation law, sorry, Planck's block body radiation law, generally it is called Planck's radiation law. So, இந்த Planck's radiation law வந்துட்டு, அல்லவு என்ன சொன்னார்னா, இந்த block body இருந்து வெளிவரக்கூடிய photon உடிய density at a particular frequency and temperature. So that in the density is a function of frequency and temperature. அதுக்கன் expression என்ன சொன்னார்னா 8 pi h nu cube by c cube 1 over e power h nu by kt minus 1. அப்படின் சொன்னர். இங்க h அப்படிங்கிருது Planck's constant, nu உங்கிருது frequency of the photon, c இங்கிருது speed of light, and nu அப்படிங்கிருது again frequency of the photon, k இங்கிருது Boltzmann constant, t இங்கிருது temperature at which this is estimated. So, இது equation number 10 நின் வச்சும் வச்சுக்குங்களே. Right? இங்க இருக்கிறது block body radiusல் இருந்து emitாக்குடிய photons. அதுவுடைய density சொல்கிறது இந்த rho nu t. இங்க இருக்குடிய rho nu அப்படிங்கிறது that is the density of the photons that is available to hit the ground state or to hit the excited state. Right? இப்பா இது ரெண்டும் comparable இருக்குணும் அப்படின் சொல்லுட்டு Einstein யோச்சாரு. So that இந்த ரெண்டு equation should be same. Because this block body radiation வந்துட்டு நம்னுடிய natureல் இருந்து வருக்குடிய
ஃபோட்டான் டென்சிட்டியை எஸ்டிமேட் பண்ணுறதுக்கான ரிலேஷன் கொடுக்குது, டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷன் கொடுக்குது. ஸோ நேச்சுரலாக இருக்கக்கூடிய அவைலபிள் ஃபோட்டானை வச்சு தான் நம்ம வந்து கிரவுண்ட் ஸ்டேட் எலக்ட்ரானையோ எக்ஸைட்டட் ஸ்டேட் எலக்ட்ரானையோ பம்பார்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த டென்சிட்டியும், அதாவது இங்கிருந்து பிளாக் பாடி லிமிட் ஆகக்கூடிய ஃபோட்டான் டென்சிட்டியும் நம்மளோட இன்சிடென்ட் ஃபோட்டான் டென்சிட்டியும் சேமாக இருக்கணும் கான்செப்ட் சொல்லி. ஸோ அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனும், ஈக்குவேஷன் நைனும் ஈக்குவேஷன் டென்னும் ஈக்குவலாக இருக்கணும். பட் ரெண்டையும் கம்பேர் பண்ணோம்னா எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஈக்குவேஷன் அண்ட் நைன் அண்ட் ஈக்குவேஷன் டென் ஆர் சேம் எப்போ, ஒன்லி வென் A21 by B21 should be equal to this term. So, ரெண்டை கம்பேர் பண்ணா A21 by B21 இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அதாவது A21 by B21 that is equal to 8 pi h nu cube by c cube இருக்கணும். இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல இந்த டேர்ம் வச்சிடலாம். இந்த பக்கம் B12 by B21 e power h nu by kt minus 1 இந்த ஈக்குவேஷன்ல இருக்கு. ஆனால் என்ன இருக்கணும், e power h nu by kt minus 1 இருக்கணும். ஸோ இந்த பக்கம் இங்க இருக்கக்கூடிய இந்த ப்ரிஃபிக்ஸ் B21 by B21 இந்த டேர்ம் சுட் பி 1 வந்தாதான் இந்த எக்ஸ்பிரஷனும் இந்த எக்ஸ்பிரஷனும் சேம் ஆகும். அப்படின்னா என்னவா இருக்க முடியும், B12 is equal to B21 is equal to B அப்படின்னு இருந்துச்சுன்னா both will cancel, it becomes 1, right? So இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவல் வச்சுட்டோம்னா நம்ம என்ன வச்சுக்கலாம், A21 is equal to A வச்சுக்கலாம், ரைட். ஸோ அப்போ A by B விச் இஸ் ஈக்குவல் டு 8 by h nu cube by c cube அப்படின்னு வரும், ரைட். பட் ஆக்சுவலி ஏங்கிறது என்னது, A21, பிங்கிறது B21. இது என்ன அப்படின்னா ரேசியோ பிட்வீன் தி ஸ்பான்டேனியஸ் எமிஷன் டு தி ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஸோ ஸ்பான்டேனியஸ் எமிஷனுக்கும் ஸ்டிமுலேட்டட் எமிஷனுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ இந்த எக்ஸ்பிரஷனாக இருக்குது, தட் இஸ் X 8 pi h nu cube by c cube சொல்லிட்டு. இங்கே வரக்கூடிய இந்த ஏ அண்ட் பி இதை வந்துட்டு ஜென்ரலாக வந்து என்ன சொல்லுவாங்கனாக்க, ஐன்ஸ்டைன்ஸ் கோஃபிஷியன்ஸ் ஆஃப் ஐன்ஸ்டைன் கோஃபிஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டெரிவேஷன் ரொம்ப முக்கியம். என்ன பண்ணணும் அப்படின்னம்னா இந்த வக்கிரகத்தை அழிச்சிட்டோம். ஆக்சுவலாக மூணு ப்ராசஸ், அதாவது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், ஸ்பான்டேனியஸ் எமிஷன், ஸ்டிமுலேட்டட் எமிஷன், மூணுக்கான ரேட் ஈக்குவேஷன் எழுதிட்டு தெர்மல் ஈக்குலிபிரியமில் அப்சார்ப்ஷன் ஈக்குவல் டு எமிஷன் சொன்னோம். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன் இஸ் ஈக்குவல் டு ஸ்பான்டேனியஸ் எமிஷன் பிளஸ் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். இதை வந்து கால்குலேஷன் போட்டு ஈக்குவேஷன் நம்ம ரீரைட் பண்ணிட்டோம் ரோனியூக்கு. இந்த மாதிரி ஈக்குவேஷன் 5 வந்துருச்சு. இதில் N1 by N2 அப்படிங்கிறது ரேஷியோ பிட்வீன் த பாப்புலேஷன் ஆஃப் த கிரவுண்ட் ஸ்டேட் டு தி எக்ஸைட்டட் ஸ்டேட், அதை வந்து யூஸிங் போல்ஸ்மேன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் வச்சு கண்டுபிடிச்சோம். அந்த எக்ஸ்பிரஷனை சப்ஸ்டிடியூட் பண்ணிட்டு பிளாங்க்ஸ் ரேடியேஷன்லாக்கான எக்ஸ்பிரஷன் எழுதி அதில் வர்ற ஃபோட்டான் டென்சிட்டியும் நம்ம ஏற்கனவே வச்சிருக்கிற ஃபோட்டான் டென்சிட்டிக்கான எக்ஸ்பிரஷனையும் கம்பேர் பண்ணி B12 and B21 ஈக்குவலாக இருக்கணும், தட் இஸ் ஈக்குவல் டு பின்னு சொல்லிட்டு தென் A21 by B21 ஈக்குவல் டு இந்த எக்ஸ்பிரஷனுக்கு கம்பேரபிளாக இருந்துச்சுன்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய ரோனியும் இங்கே இருக்கக்கூடிய ரோனியும் சேமாக வரும் அப்படின்ற அந்த ஆர்கியூமெண்ட் படி, ஸோ வி ஹவ் கால்குலேட்டட் த ரேஷியோ பிட்வீன் A21 by B21, தட் இஸ் த ரேஷியோ பிட்வீன் தி ஸ்டிமுலேட்டட் எமிஷன் டு தி ஸ்பான்டேனியஸ் எமிஷன் டு தி ஸ்டிமுலேட்டட் எமிஷன், தட் இஸ் ஈக்குவல் டு 8 pi h nu cube by c cube, அண்ட் திஸ் ஏபி ஆர் டேர்ம்ட் அஸ் ஐன்ஸ்டைன்ஸ் கோஃபிஷியன்ஸ் அண்ட் வி ஹவ் கால்குலேட்டட் தி ரேஷியோ பிட்வீன் தம். ஸோ இது ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இந்த செக்மெண்ட்டில் லேசர்ஸில், கவனமாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாக்க கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உங்களோட டவுட்ஸ் வந்துட்டு நான் கிளாரிஃபை பண்ணி வைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும்